ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். யமஹாவோட R15 வெர்ஷன் 5 எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் கொடுக்க போகிறாங்க, அப்கிரேட் என்னெல்லாம் இருக்க போகுது, நியூ டெக்னாலஜி என்னெல்லாம் கொடுக்க போகிறாங்க, எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க. அதுதான் நான் உங்ககிட்ட கேட்குறது, அந்த ஒரு லைக் மட்டும்தான். R15 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வருஷமாக, கிட்டத்தட்ட 15 வருஷமாக இந்தியாவில் அப்லேயே இருக்குங்க, அதாவது நம்பர் ஒன் பொசிஷன்லேயே இருக்குது. ஏன்னா அந்த பைக்குக்கு அப்பப்போ கொடுக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் அப்டேட்ஸாக இருக்கட்டும், அந்த பைக்கோட டிசைனாக இருக்கட்டும், அந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ், கம்ஃபர்டபுள், சேஃப்டி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம R15 வெர்ஷன் 4 இருக்கட்டும், 3 இருக்கட்டும், எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கான ரீசன் அப்படின்னு சொல்லலாம். பட் R15 வெர்ஷன் 5 இந்த பைக் டிஸ்கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக தாய்லாண்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு மாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வெர்ஷன் 4 ரேசிங் ப்ளூ, ரெட், கிரே, பிளாக் அப்படின்னு நிறைய காம்பினேஷனில் பார்த்துருப்போம். இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா மேபி இந்த வேரியண்ட்டும் பியூர் பிளாக், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா இருக்கும், ஷைனி பிளாக். ஸோ அந்த கலருமே உங்களுக்கு இந்தியாவில் வெர்ஷன் 5 அப்படிங்கிற நேமில் நெக்ஸ்ட் ஜெனரேஷனாக லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாடலோட அந்த ஒரு டிசைன் எப்படி இருக்குது, அந்த ஒரு கலர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாடல், இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். R15 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான கம்ஃபர்டபுளான அந்த ஒரு இன்ஜின் அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க. என்ன மாதிரி நீங்கள் ரைட் பண்ணாலும் இன்ஜின் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாது, இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் லெவல் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வெர்ஷன் 5 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூ இன்ஜின் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. R15 ஒரு நியூ இன்ஜின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 19.7 horsepower வந்து கொடுக்க போகிறாங்க. டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15.6 newton meter டார்க் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பிக் ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்வேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் டெஃபினட்டாக எல்லாருக்கும் தெரியும் நேவிகேஷன் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது. நேவிகேஷன் வந்து இந்த பைக்கில் கண்டிப்பாக டேர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வந்து வேணும். ஏன்னா இப்போ TFT கலர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கன்சோல் கொடுத்துருக்கிறதுனால நேவிகேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது ஒரு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கார்னரிங் ABSங்க. இப்போது அப்கமிங்கில் வரப்போகிற KTMோட RC390 மாடலுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்னரிங் ABS கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. டியூக் 390க்கும் கார்னரிங் ABS கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் யமஹாவோட இப்போ இருக்கக்கூடிய மாடல்ஸ் நீங்கள் 150 செக்மெண்ட் பைக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு 150 செக்மெண்ட் பைக்குக்கு எதுக்காக ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாமே எவ்ரி அப்டேட்டட் வெர்ஷனுக்கு கொடுக்கும்போது R15 வெர்ஷன் 5 பார்த்தீங்கன்னா கார்னரிங் ABSாக இருக்கட்டும், இல்லை மிரர் இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், அண்ட் தென் உங்களுக்கு நேவிகேஷன், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மோனோக்ரோம் LED ஹெட்லாம்ப்ஸாக இருக்கட்டும், அண்ட் பார் அண்ட் டார்க் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ வெர்ஷன் 5 இந்த மாதிரி அப்டேட்ஸ் தான் வரப்போகுது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் டிசைன்லையும் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. இதோட DRLs சேஞ்ச் பண்ண போகிறாங்க. பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸே பார்த்தீங்க உங்களுக்கு வேற மாதிரியான ஒரு ஃபேசிங் டிசைன்ல வந்து கொடுக்க போறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஓகேங்க. இப்போ இருக்கக்கூடிய வெர்ஷன் 4 இருக்கக்கூடிய டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இன்னஃப் அப்படின்னு சொல்வேன். ஸோ இதுக்கு மேலே சேஞ்ச் பண்றதா இருந்தா என்ன பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இன்ஜின் சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா ஒரு வர்த்தான ஒரு அப்டேட்டா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஐ ஹோப். கூடிய சீக்கிரம் வெர்ஷன் 5 இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஏன்னா R3 லைனப்பில் வந்து லான்ச்சிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா க்ராஸர் அட்வென்ச்சர் டூரர் அட்லீஸ்ட் 250cc வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ரோட்ஸ்டர் மாடலில் ஒரு பைக் வந்து வரப்போகுது, அதுக்கு வந்து RX அப்படிங்கிற நேம், RX 350 கூட இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்ஸில் யமஹாவோட ப்ராஜெக்ட்ஸ், அப்கமிங் பைக்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக R15 அப்படிங்கிற இந்த ஒரு மாடலோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வெர்ஷன் 5 அப்படிங்கிற மாடல் நிறைய கான்ஃபிகரேஷன் அப்டேட் தான் கொடுக்க போகிறாங்க. ப்ரைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் 2,50,000 அப்படிங்கிறதே உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் கண்டிப்பாக வந்துருங்க. இப்போவே 2,40,000 வரைக்குமே இந்த பைக்கோட வெர்ஷன் 4 ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து ஹையர் எண்ட் மாடலுக்கு இருக்குது. ஸோ இந்த அப்டேட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது டெஃபினட்டாக 2,50,000 கொடுக்குறதுல கண்டிப்பாக அது ஒர்த்து தான், வேல்யூ ஃபார் மணி தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாத வரைக்கும் பட் R15 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டெக்னாலஜி இருக்கக்கூடிய பைக்காக தான் இருக்கும். ஆனால் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும், ட்ராக் ஓரியன்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் மோட்டர் சைக்கிள் அப்படிங்கும் போது இதோட ஏரோடைனமிக்ஸ் பாடி பேனல்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரலாம், இல்லாட்டி வந்து
வந்து இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷனான இன்ஜினில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான். டெஃபினட்டாக கூடிய சீக்கிரம் வெர்ஷன் ஃபைவும் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மாடல் எல்லாமே சூப்பராக இருக்குங்க, கலராக இருக்கட்டும் இந்த பைக்கோட கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும் எல்லாமே. என்னை பொறுத்த வரைக்கும்னா ஒரு 5 மந்த்ஸுக்குள்ளே கூட இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் R15 வெர்ஷன் 5 காக